அந்த ரெண்டு வேலையை மட்டும் திமுக செஞ்சிட்டா லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டி இல்லை, சீமான் நிபந்தனை. இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை, காவேரி நீர் தராத காங்கிரசுடன் தேர்தல் கூட்டணி கிடையாது என இரண்டையும் திமுக செய்துவிட்டால் வரும் 2024 லோக்சபா தேர்தலில் நாம் தமிழர் கட்சி போட்டியிடாது என அக்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார். கோவையில் இன்று செய்தியாளர்களிடம் சீமான் பேசியதாவது, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்ய வேண்டும் என்பது நீண்ட நாள் கோரிக்கை. இஸ்லாமிய சிறை கைதிகளை திமுக அரசு விடுதலை செய்து காண்பிக்கட்டும். இஸ்லாமிய சிறை கைதிகள் விடுதலை செய்து விட்டால் லோக்சபா தேர்தலிலேயே நாம் தமிழர் கட்சி போட்டியிடாது. அதே போல் காவிரி நீர் பிரச்சனையில் தமிழ்நாட்டுக்கு காவிரி நீர் தர கர்நாடகா காங்கிரஸ் அரசு மறுக்கிறது. அப்படியானால் காங்கிரஸ் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி இல்லை என அறிவித்துவிட்டு காங்கிரஸை திமுக கலட்டிவிடட்டும். இதனை திமுக செய்துவிட்டால் நாம் தமிழர் கட்சி 2024 தேர்தலிலே போட்டியிட மாட்டோம். அதேபோல் ராமநாதபுர தொகுதியில் பிரதமர் மோடி போட்டியிடுவார் என கூறுகின்றன. அப்படி பிரதமர் மோடி ராமநாதபுரத்தில் போட்டியிடும் நிலை உருவானால் திமுக எதிர்த்து போட்டியிட்டு வேட்பாளரை நிறுத்தட்டும். ராமநாதபுரத்தில் திமுக வேட்பாளர் பிரதமர் மோடியை எதிர்த்து போட்டியிட்டால் நாம் தமிழர் கட்சி திமுக வேட்பாளரை ஆதரிக்கும். இதை திமுக செய்ய தயாரா? இவ்வாறு சீமான் கூறினார்.